ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி ஃப்ரைட் ரைஸ். அதில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பேனில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்த உடனே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் 2 கப் ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச ரைஸை இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்குவோம். எந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணாலும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதில் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டோன்னா சாப்பாடு வந்து உடஞ்சி போயிடும், குழஞ்சிரும். ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸுன்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இது ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியில் நம்ம குக் பண்ண போகிறோம். 10 நிமிஷமும் பக்கத்துலேயே நில்லுங்க. அப்போ தான் வந்து நம்ம மறக்காமல் இதை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் நம்ம போட்ட அந்த அரிசி வந்து நல்லா மலர்ந்துருச்சு. இது வந்து ஒரு 80-90% தான் குக் ஆகிருக்கும். இதை நான் இப்போ கையில் எடுத்து பார்க்குறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து குக் ஆகிருக்கு, குழஞ்சும் போகலை. அதே சமயத்தில் நான் இதை இப்படி அமுத்துனேன்னா அது வந்து பிரேக் ஆகுது. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். இந்த வடிகட்டின ரைஸை வந்து ஒரு அகலமான தட்டிலையோ இல்லை ஒரு அகலமான பேன்லேயோ ஒரு பேப்பர் டவல் போட்டுருங்க, இல்லை மெல்லிசான ஒரு காட்டன் துணி விரித்து இதை வந்து நல்லா பரப்பி வச்சுருங்க. ஒரு மிதமான ஃபேனு கீழே கூட வச்சிடலாம், அந்த மாய்ஸ்சர் எல்லாம் போகிறதுக்காக. அப்போ தான் அரிசி வந்து இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும். இப்போது ஒரு பேனில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக மெஷர்மெண்ட்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் ஒரு 10 முட்டை போட்டு ஒரு 2 கப் ரைஸ் வச்சு செய்கிறதுனால இதில் நான் மெஷர்மெண்ட் நான் இப்போ சொல்லலை. பட் ஒரு அளவான ஒரு மெஷர்மெண்ட் வந்து நான் அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 முட்டையை வந்து தனியாக பீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த எண்ணெய் சூடான உடனே அதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த முட்டையை வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் தூள், மிளகு தூள் சேர்த்து இதை வந்து தனியாக பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் மாதிரி இதை பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்ல ரொம்ப பொடியாக இதை நறுக்கிக்கோங்க, அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இது நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குனது, இதை வந்து அந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா அந்த பச்சை வாசனை போய் கொஞ்சம் ஓரளவுக்கு அது கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வந்து இது நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நான் எனக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், இந்த வெங்காயத்தாள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த அடிப்பகுதியில் இருக்கிற வெங்காயத்தை மட்டும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை முதல்ல சேர்த்துக்கோங்க. ரெண்டாவது முட்டைக்கோஸ், கேபேஜ். கேபேஜையும் வந்து பொடிசாக இந்த மாதிரி நீல நீளமாக, ஃப்ரைட் ரைஸ்க்குனால் இந்த கேபேஜ் வந்து இப்படி நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இதை நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்தேன், இப்போ கேபேஜ் சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து பீன்ஸ் அண்ட் கேரட். இது நீங்கள் நீளமாக வேணாலும் நறுக்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பொடி பொடியாக வேணாலும் நறுக்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதங்கிக்கட்டும். காய் வதங்கின உடனே இதில் வந்து இப்போ நம்ம சாஸ்லாம் சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து சோயா சாஸ், வினிகர், சில்லி சாஸ். இந்த சாஸ் எல்லாம் இந்த காயில் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் வந்து ரொம்ப குக் ஆகிட வேண்டாம், கொஞ்சம் அந்த கிரன்ச்சினஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற முட்டைங்க அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு 2 நிமிஷம் இந்த முட்டை, காய்கறி, நம்ம ஊற்றிருக்கிற சாஸ், உப்பு எல்லாம் சேர்ந்து கலந்துக்கிற மாதிரி இதை கலந்து விட்டுக்கோங்க. பெப்பர் தூள், நீங்கள் பிளாக் பெப்பர் தூள் சேர்த்தாலும் பரவாயில்ல, நான் ஒயிட் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். இதோட வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை சேர்த்துக்குவோம். சாதம் பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது. ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணுறேன்னா, இது வந்து நீங்கள் கம்மியான அளவு செய்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் வச்சுருக்கிற இந்த பேன் வந்து சரியாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறையா 2 கப் ரைஸ் போட்டு பெரிய லெவல் செய்கிறதுனால இதை விட பெரிய பாத்திரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட இப்போ இதுதான் இருக்குது, அதனால நான் இதில் செய்கிறேன்.
இதுவே வந்து இதே பாத்திரத்துக்கு நான் கொஞ்சமாக செய்கிறேன் அப்படின்னா இந்த ரைஸ் வந்து இன்னும் கூட நல்லா நம்ம இப்படி டாஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் அந்த க்ரீன் அந்த இலைகள் இருக்கும் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கட்டாயமாக பிடிக்கும். இது பிடிக்காத ஏன்னா இதில் பெருசாக காரம் இல்லை, நம்ம பெப்பர் பொடி மட்டும்தான் சேர்க்குறோம். இதுக்கு தொட்டுக்க வந்து சிக்கன் மஞ்சூரியன் இல்லை வெஜிடபிள் மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியன் நல்லாயிருக்கும், இல்லை வெறும் கெச்சப் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பன்னீர் டிஷ்ஷஸ் வச்சு சாப்பிட்லாம். ஸோ சூப்பரான இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.